வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மூணு முக்கியமான பெஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அஸ் அ பிகினராக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா இது முக்கியமான இந்த மூணு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ட்ரேடிங் பண்ணலாம். மூணாவது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை எப்படி சார்ட்டிங் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம ரிட்ரைவ் பண்ணலாம். இந்த பேட்டர்ன்ஸை ஆல்ரெடி நம்ம போய் ஒரு ஒரு ஸ்டாக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்காம சார்ட்டிங் ஸ்கேனர் யூஸ் பண்ணி சில கண்டிஷன்ஸை எழுதி அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் யூஸ் இருக்குது. லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓன் பண்ணிவிட்டு நம்மளோட கோர்சஸ் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். பவர் பங்கு டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்ஸஸும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்கிங்க. இது அது போக டெலகிராம் குரூப்பும் உங்களுக்கு இருக்குது, அதுலேயே ஜாயின் பண்ணிக்கங்க. முக்கியமான பேட்டர்ன்ஸ் ஏதாவது வந்தால் நான் அதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம டைரெக்டாக டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸ் பேர்லேயே இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது ஒரு ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ், இந்த பர்டிகுலர் நம்ம ஸ்டாக்ஸ் தானே பார்க்குறோம். அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ப்ரைஸு ஒரு டைம் ஃப்ரேமில், ஒரு 10 நாளில் எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட் நாள் எங்கேருந்து, செகண்ட் நாள் எங்கேருந்து, தேர்ட் டே எங்கேருந்து அப்படிங்கிற டிஃப்ரெண்ட். இப்போ ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் ஆகுது, செகண்ட் டேயில் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது, தேர்ட் டேயில் திருப்பி இங்கே க்ளோஸ் ஆகி இங்கே இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன், நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுதான் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் படி ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரைஸை ஒரு ஓவரா பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸை பார்க்கலாம். ஒன் டேயில் பார்க்கலாம், 1 மினிட்டில் பார்க்கலாம், 1 ஹவரில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் பார்க்கும்போது ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, என்னென்ன எந்த டைரக்ஷனில் போக ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன். இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீடிஃபைன்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இப்படி இந்த மாதிரி ப்ளாட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லுக்கு கிடைக்கும், டிஃப்ரெண்ட் லுக்ஸ். ஃபஸ்ட்டு ப்ளாட் அந்த டைம் அந்த பர்டிகுலர் ப்ரைஸை டைம் ஃப்ரேம் பண்ணி ப்ளாட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லுக்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார்மேஷன் அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் இதுக்கு எல்லாமே பேசிக். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நமக்கு இண்டிகேட்டரே பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குது, ஏன்னா பாஸ்ட் டேட்டா வச்சு தான் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கும். எந்த இண்டிகேட்டருமே பார்த்திங்கன்னா எல்லாமே லேகிங் இண்டிகேட்டர்னு தான் சொல்லுவாங்க. எதுவுமே ஃபியூச்சரை பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண, ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்று வச்சு மட்டும்தான் நம்ம ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். பட் எல்லா இண்டிகேட்டரும் இப்போ மூவிங் ஆவரேஜ் எடுத்துட்டிங்கன்னா பாஸ்ட் கேண்டில் 10 கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபார்மேஷன் அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி. அதனால தான் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அல்டிமேட். சரி, இப்போ என்னென்ன ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்னென்ன பாசிபிள் சினாரியோஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் ஏதோ ஒரு மேலே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு, ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா பாசிபிள் சினாரியோ என்ன, இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா ஆல்ரெடி ட்ரெண்டு போனதுக்கப்புறம் தான் ஓ ட்ரெண்டு போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாக் அமைதியாக இருக்கும், டப்புன்னு வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பிக் மூவ் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த பிக் மூவ் கொடுத்தோடனே நம்ம இந்த இடத்துல போய் எடுக்கிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடும். அப்போ இங்கேருந்து கண்டினியூஷன் ஆகலாம். அப்போ நம்ம வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் எடுப்போம், ஐயோ இங்கே எடுத்தால் திருப்பி மேலே போகுமா இல்லை திருப்பி ரிவர்ஸ் ஆகிடுமா அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஒரு ட்ரெண்டு ரிவர்சலை ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம ட்ரெண்டை விட்டுட்டு ட்ரெண்டு போக விட்டுட்டு ட்ரெண்டுக்கும் இருக்குது, பட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் அப்படிங்கிறது, நல்லா மார்க்கெட் கீழேயே போயிட்டுருக்கு ரொம்ப நாள், திடீர்னு ரிவர்ஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி ரிவர்சலை நம்ம பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். அது என்னென்ன பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன், ஒரு ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கோம், இது ஃபர்தர் கண்டினியூ ஆகுமா இல்லை ரிவர்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். அது என்னென்ன பேட்டர்ன், மூணு முக்கியமான பேட்டர்ன், அதில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்தது பைலேட்ரல், எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் இது இருக்கும் மார்க்கெட்டு, ஒரு கன்ஃபியூஷன் டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம எந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ட்டிங் ஸ்கேனரில் போய் இது பண்ணலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சார்ட்லேயும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரிவர்சல் பேட்டர்ன், ஒரு இது பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்குது ஸ்டாக்கு மேலே,
இப்போ ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பாசிபிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமானது பாப்புலரானது டபுள் டாப். அதாவது இது பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம், டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டும், மற்றதெல்லாம் நீங்கள் சார்ட்டில் ஓப்பன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ டபுள் டாப் பார்த்திங்கன்னா ஸ்டாக் அப்சைட் மூமெண்ட் ஆகிருக்கு, ஒரு எம் ஷேப் மாதிரி போட்டு இங்கேருந்து இறங்கும். இப்படி இந்த மாதிரி எடுத்தோடனே ஸ்டாக் மேலே போயிட்டு இப்படியே இறங்கிடாது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் மேலே போகுதுன்னா அது ஒரு ஒரு டைம் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ரெண்டு டைம் பிரேக் பண்ணி கீழே இறங்கும். அப்போ அதுக்கு என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டபுள் டாப்பா, ஓகே இங்கே பாருங்கள், ஸ்டாக் வந்திங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது கண்டினியூஷனாக, ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நமக்கு டபுள் டாப் போடுது. அப்போ நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம் அப்படின்னா இந்த ஜோனில். அப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு அந்த டேட்டாலாம் தெரியுது, சப்போர்ட் ஓஐ டேட்டா இதெல்லாம் தெரியுதா, இந்த ஜோனில் 35600 அப்படிங்கிற ஜோனில் ஹையாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம அந்த டேட்டாவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓஐ டேட்டா கூட இந்த பேட்டர்னையும் நம்ம வச்சு நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு டபுள் டாப் ட்ரெண்ட் ரிவர்சல், டவுன் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது டபுள் பாட்டம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா, அடுத்து டபுள் பாட்டம் பார்த்திங்கன்னா கீழே டபுள்யூ மாதிரி போடும், எடுத்து வந்தோடனே மேலே போயிடாது. ரெண்டு டைம் உங்களுக்கு டபுள் பாட்டம் போட்டு அதுக்கப்புறம் தான் போதும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டபுள் இந்த மாதிரி தான் இருக்கும், எக்ஸாக்டாக டபுள்யூ மாதிரி இருக்காது. முன்ன பின்ன உங்களுக்கு அந்த சார்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன், ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்குது, நான் வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் தான் நான் பண்ணுவேன், ட்ரெண்டில் நான் போகும்போது திடீர்னு ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு லாஸ் ஆகிடும், அதனால நான் ட்ரெண்ட் ரிவர்சலில் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் 5 மினிட்ஸில், மினிமம் 3 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் அந்த இன்ட்ராடேக் பண்ணுறீங்க அப்படின்னா, லாங் டேர்மாக ஒன் டேயில் பார்த்துக்குங்க அது ஸ்டாக் எங்கே இருக்குது, அப் ஒன் டேயில் நல்லா அப்சைடு இருக்கா இல்லை டவுன் சைடு இருக்கா அப்படின்ட்டு. அப்போ டபுள் டாப் டபுள் பாட்டம் போட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆகிறத ஈஸியாக வந்துட்டு கேப்சர் பண்ணலாம். அப்போ இந்த பேட்டர்னை இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, லைட்டாக ஃபார்ம் ஆகுது, நம்ம வந்துட்டு ரெடியாக இருக்கணும். ஓகே இந்த பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு பொசிஷன் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி சிமிலராக ரிவர்சல் பேட்டர்னில் டபுள் டாப் டபுள் பாட்டம் இருக்குது, அடுத்தது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னால் இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இதையும் பார்த்தோங்கன்னா நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. இந்த இதை இந்த டயக்ராம்ஸை நம்ம கண்டினியூஸாக பார்க்க பார்க்க தான் நமக்கு அந்த சார்ட்டில் ரன் ஆகும்போது ஓகே இது ஏதோ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு. ஸோ அடுத்த ரிவர்சல் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரைசிங் வெஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டாக் அப் ட்ரெண்ட் ஆர் இண்டெக்ஸ் ஆர் ஸ்டாக் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆகும், போன உடனே பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆயிடாது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ளாக் மாதிரி இருக்கும், ஃப்ளாகை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா கன்சாலிடேஷன் நடக்கும்போது ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அதாவது ஹையர் அந்த லோ பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும், அப்புறம் ஒரு கட்டத்தில் நமக்கு டவுன் சைடு வந்துடும். இதே தான் ரிவர்சலுக்கு ஃபாலிங் வெஜ்ஜு. ஸ்டாக் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து ரிவர்சல் ஆகிறது முன்னாடி ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரிவர்சல் ஆகும். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இமேஜஸ் பார்த்துட்டு இண்டிகேட்டர் சார்ட்டிங் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேனரை ஈஸியாக இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் எந்தெந்த ஸ்டாக்கில் ஃபார்ம் ஆகுது, எப்படி என்ட்ரி எடுக்கலாம், பேட்டர்ன் நல்லா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சார்ட்டிங்கில் பார்க்குறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டினியூஷன் பேட்டர்ன், இதை பார்த்துடலாம். இது குயிக்காக பார்த்துட்டு நம்ம அந்த இது பார்க்கலாம். ஸோ கண்டினியூஷன் பேட்டர்னில் உங்களுக்கு ஃபாலிங் வெஜ், ரைசிங் வெஜ், அடுத்தது பார்த்திங்கன்னா புல்லிஷ் ரெக்டாங்கிள், பேரிஷ் ரெக்டாங்கிள், புல்லிஷ் பெனண்ட், பேரிஷ் பெனண்ட். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கண்டினியூஷன் பேட்டர்ன். அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு கண்டினியூ ஆகும். நம்ம ப்ரீவியஸ் ரிவர்சல் ஃபாலிங் வெஜ்ஜில் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகும், பட் இதில் கண்டினியூஷன் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாக் அப்சைட் போகும், ஒரு எக்ஸாஷன் ஆகிட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா மூமெண்டம் நடக்கும். இது ஆல்ரெடி இந்த நிறையா தம்ப்நெயிலில் உங்களுக்கு ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபாலிங் வெஜ் அப்படிங்கிறது போட்டிருக்கேன் பாருங்கள்.
சிமிலர்லி பேரிஷ் ரெக்டாங்கிளில் நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் சென்டரில் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னும் ஒரு அப் மூவ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கண்டினியூட்டி ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி இடையில என்ன நடக்குது இந்த மாதிரி மூணு வகையான இது நடக்கலாம் அப் ட்ரெண்டில். அதே டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஸ்டாக் இறங்கும், ஸ்லைட்டாக ரெக்கவர் ஆகிட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஃபர்தராக வந்துட்டு இதாகும். இது பார்த்திங்கன்னா பேரிஷ் ரெக்டாங்கிள், பேரிஷ் பென்னண்ட். ஸோ அடுத்தது இது ஃபஸ்ட்டு ரிவர்சல் பேட்டர்ன் இது பார்த்துட்டோம், கண்டினியூஷன் பேட்டர்ன். அடுத்தது பைலேட்ரல், மோஸ்ட்லி எந்த சைடு போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு கேவாஸ் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம அசெண்டிங் பைலேட்ரல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த டைரெக்ஷனில் வேணாலும் பிரேக் அவுட் ஆகலாம், பிரேக் அவுட் ஆகிற டைரெக்ஷன் நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த என்ட்ரி படி நமக்கு கேண்டில் 3 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணிக்கங்க, 1 மினிட் பார்த்திங்கன்னா ஃபேக் என்ட்ரிஸ் கிடைக்கும், 3 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பொசிஷனலுக்கெலாம் 1 டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நான் சார்ட்டிங் ஸ்கேனர் போய்க்கிறேன். ஸோ சார்ட்டிங்கில் ஸோ பவர் பங்கு டபுள் பாட்டம்னு ஒரு ஸ்கேனர் இருக்குது. ஸோ இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு 8 ஸ்டாக்ஸ் வருது, வந்து நான் ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் மட்டும்தான் நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ கோத்ரேஜ் கன்சியூமர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுதுன்னு. டபுள் பாட்டம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸ்டாக் அப் ட்ரெண்ட்லேருந்து கீழே வந்து 2 டைம் பாட்டம் போட்டு மேலே ஏறும், இதுதான் டபுள் பாட்டம். இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டம். இப்போ இதை நம்ம போயிட்டு பார்க்கலாம் கோத்ரேஜ் சிபி. ஸோ 1 டே சார்ட் வச்சுருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் பாட்டம். ஸ்டாக் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு பாட்டம், அடுத்தது ஒரு ஏறிட்டு இன்னொரு பாட்டம் போட்டு நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. அப்போ என்ட்ரி டபுள் பாட்டம் படி எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே நம்ம அந்த டயக்ராமில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு தான் ஸ்கேனர் நான் இது பண்ணியிருக்கேன், ரிட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கு மேலே தான் என்ட்ரி. அப்போ கோத்ரேஜ் சிபியில் நமக்கு இப்போ ஒரு நல்ல என்ட்ரி அஸ் பர் த டபுள் பாட்டம் சார்ட். ஸோ வால்யூமும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, அது போக நம்ம இண்டிகேட்டர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது வந்து 1 டே சார்ட்டு. ஸோ ஓவராலாக ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல அப் ட்ரெண்டில், அதாவது உங்களுக்கு சப்போர்ட் இடத்துல தான் டபுள் பாட்டம் போட்டு ஸ்ட்ராங்காக ஏறுது, சரிங்களா? அது ஒரு இது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், ஆக்சிஸ் பேங்க் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தோம்னா நமக்கு இது கிளியராக பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் டபுள் பாட்டம் மாதிரி, அது கோத்ரேஜ் சிபி மாதிரி தெரியல, பட் நம்ம டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு டபுள் பாட்டம் தான், இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம். அப்போ இந்த ஸ்கேனரில் காமிக்கிற இதை நீங்கள் வேரியஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து எக்ஸைடு பார்க்கலாம். ஸோ எக்ஸைடு பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் நமக்கு 1, 2 ஸ்டாக் பார்த்திங்கன்னா அப்சைட்லேருந்து வரல, நம்ம 1 டேயில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைம் ஃப்ரேம் உங்களுக்கு இது, பட் ஸ்டில் இதுவும் டபுள் பாட்டம் தான். பட் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ டபுள் பாட்டம் படி இது பிரேக் பண்ணும்போது என்ட்ரி, மினிமம் ஸ்டாப் லாஸாக ஒரு 8 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் வரும் இது, பட் மோஸ்ட்லி இந்த கேண்டில் பிரேக் பண்ணி கீழே வர்றது கஷ்டம், சரிங்களா? இது வந்துட்டு 1 டே டைம் ஃப்ரேமில். அடுத்தது நம்ம எம்என்எம் ஃபின் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ 1 டேயில் கிளியராக இல்லை, நம்ம 15 மினிட்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ்லேயும் கிளியராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கைவே எலிமினேட் பண்ணிடுங்க. நமக்கு நிறையா ஸ்டாக் இருக்குது, எதில் பர்ஃபெக்டாக டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுவும் சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் எடுத்து நீங்கள் இது பண்ணுங்கள். அது இல்லாமல் ப்ரைஸும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கிராம்ப்டன் பார்த்தோம்னா நமக்கு 1 ஹவர் சார்ட்டில் ஒரு இதாக இருக்குது, டபுள் பாட்டம் அக்யூரேட்டாக இல்லை. ஸோ இந்த ஸ்கேனர் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டி, ஒரு ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு இது பண்ணாது, பட் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இன்னும் இறங்கி ஏறி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் தான் ஃபர்தராக வந்துட்டு அப் மூவ் நடக்கும்.
ஸோ கோடிங் நீங்களே எழுதலாம். இது ஆல்ரெடி இந்த இதை பற்றி நான் போட்டிருக்கேன், அதாவது எப்படி கோடிங் எழுதுறது இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு எப்படி இது பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான டபுள் பாட்டம் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டாக் டவுன் ட்ரெண்டு, இது ஒரு டபுள் பாட்டம். ஸ்டாக் இப்போ ஃபர்தராக அப் மூவ் போயிட்டுருக்கு. அப்போ இதுக்கு மேலே போனால் தான் நமக்கு என்ட்ரி. ஸோ இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் பேசிக்ஸ் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள், அதாவது அதுக்கு தகுந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேனரோட லிங்க் நம்ம வெப்சைட்டில் போடுறேன், powerpunk.com அப்படிங்கிற வெப்சைட்டில் டபுள் பாட்டம் ஸ்கேனர். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க, இன்வெஸ்டிங்க்கு ட்ரேடிங்க்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பாய் பாய்.